நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கு வழங்கப்பட்ட சாம்பாரில் வண்டுகள் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உணவு விநியோகம் செய்த பிருந்தாவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இருந்து சென்னைக்கு தினமும் காலை 6 மணிக்கு வந்தே பாரத் ரயில் புறப்பட்டு செல்கிறது. இந்த ரயிலில் பயணிகளுக்கு உணவு வசதியும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் சென்ற வந்தே பாரத் ரயிலில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுடலை கண்ணு ஆகிய இருவரும் திருச்சிக்கு சென்றுள்ளனர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட காலை நேர உணவு பொட்டலத்தில் இட்லி, வடை, சாம்பார் இருந்துள்ளது. அதனை சாப்பிட தொடங்கிய போது அதில் சிறிய அளவில் 3 வண்டுகள் இருந்ததை கண்டு பயணி முருகன் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து ரயிலில் இருந்த ரயில்வே அதிகாரிகளை அழைத்து அவர் புகார் செய்தார். இதை கண்ட அதிகாரிகள் சாம்பாரில் காணப்படுவது வண்டு இல்லை எனவும் அது சீரக மசாலா எனவும் விளக்கம் அளித்தனர். இச்சம்பவத்தை சமூக சக பயணிகள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட பிருந்தாவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட பயணியிடம் மன்னிப்பு கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.